ஹலோ, வெல்கம் டு வேதியியல் வகுப்பறை. இந்த வீடியோவில் நம்ம வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஐஐடி ஜேஇ அட்வான்ஸ் 2022 க்வெஸ்சன் பேப்பரில் இருந்த ஒரு ரெடாக்ஸ் டைட்ரேஷன் பேஸ்ட் ப்ராப்ளம் பேஸ் பண்ணி நம்ம இந்த டிஸ்கஷனை எடுத்து செல்ல போகிறோம். ஸோ முதல்ல க்வெஸ்சனை பார்க்கலாம். அ சாம்பிள் 5.6 கிராம்ஸ் கண்டெய்னிங் அயர்ன் இஸ் கம்ப்ளீட்லி டிசால்வ்ட் இன் கோல்ட் டைல்யூட் HCl டு ப்ரிப்பேர் 250 ml ஆஃப் சொல்யூஷன். அதாவது 5.6 கிராம் அயர்ன் இருக்கிற ஒரு சாம்பிளை எடுத்து அதை HCl டிசால்வ் பண்ணியிருக்காங்க. அந்த டிசால்வ் பண்ணதை 250 ml-க்கு மேக்கப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டைட்ரேஷன் ஆஃப் 25 ml ஆஃப் திஸ் சொல்யூஷன் ரெக்வயர்ஸ் 12.5 ml of 0.03 molar KMnO4 solution to reach the end point. In the 250 ml, 25 ml solution எடுத்து அதை டைட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் டைட்டர் வேல்யூ வந்து 12.5 ml வந்திருக்கு. அப்புறம் KMnO4-ஓட ஸ்ட்ரென்த்தும் இந்த ரியாக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வால்யூமெட்ரிக் ரியாக்ஷன். ஸோ நமக்கு எண்ட் பாயிண்டில் என்ன வால்யூம் வந்திருக்குன்றதை இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வச்சு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Fe2+ ப்ரெசன்ட் இன் 250 ml. ஸோ இந்த 250 ml நம்ம மேக்கப் பண்ண சொல்யூஷனில் எத்தனை Fe2+ மோல்ஸ் இருக்குன்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்தது தி அமௌண்ட் ஆஃப் அயான் ப்ரெசன்ட் இன் த சாம்பிள் இஸ் Y பர்சன்டேஜ் பை வெயிட். அதாவது நமக்கு எத்தனை பர்சன்ட் இந்த 5.6 கிராம்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் அயர்ன் இருக்குன்றதையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயர்ன் இந்த சாம்பிளில் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்தது இந்த 5.6 கிராம்ஸில் எத்தனை கிராம்ஸ் அயர்ன் இருக்குது, அப்போ அதோட பர்சன்டேஜ் என்ன, அதையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு சாதாரண வால்யூமெட்ரிக் டைட்ரேஷன் தான். நம்ம ரெகுலராக வால்யூமெட்ரிக் டைட்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதே கைண்ட் ஆஃப் கால்குலேஷன்ஸ் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி நம்ம கேட்டிருக்கிற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ முதல்ல என்ன ரியாக்ஷன் நடக்குது, இது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் நமக்கு தெரியும் KMnO4 இஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வில் ரியாக்ட் அண்ட் தென் யூ சி அ கம்ப்ளீட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தட் இஸ் ஃபார்ம். ஸோ இப்போ இந்த FeCl2 தான் ஃபார்ம் ஆகும் இந்த அயன் சாம்பிள் HCl கூட டிசால்வ் பண்ணும்போது. இந்த 250 ml FeCl2 இருக்குது. ஸோ FeCl2 எவ்வளோ இருக்குன்றது தான் நம்மளோட க்வெஸ்சன். அப்புறம் அதோட பர்சன்டேஜ் என்ன, எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் மோல்ஸில் எவ்வளோ இருக்குது, பர்சன்டேஜில் எவ்வளோ இருக்குது, வெயிட் பர்சன்டேஜில் எவ்வளோ இருக்குது, அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ண போகிறது நம்ம லா ஆஃப் கெமிக்கல் ஈக்குவலன்ஸ் ஃபார்முலா தான். முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும் எப்போதுமே. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷனில் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் அது. ஸோ எவ்வளோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றது நம்ம பேலன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ சப்போஸ் நமக்கு இந்த ஈக்குவேஷனே தெரியல அப்படின்னா கூட நமக்கு ஜென்ரலாகவே தெரியும் KMnO4 வர்சஸ் ஃபெரோசல்ஃபேட் ரியாக்ஷன் என்றைக்குமே ஞாபகம் இருக்கணும். அந்த பேலன்சிங் ஆஃப் தட் கெமிக்கல் ஈக்குவேஷன் நமக்கு தெரியணும். ஸோ அப்போ நமக்கு KMnO4-ஓட ஈக்குவலன்ஸ் நமக்கு தெரியும், அதே சமயத்தில் அயனோட ஈக்குவலன்ஸும் நமக்கு தெரிய வரும். ஸோ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா வந்து இதுதான் லா ஆஃப் கெமிக்கல் ஈக்குவலன்ஸ். இந்த லா ஆஃப் கெமிக்கல் ஈக்குவலன்ஸில் வந்து நம்ம வந்து நார்மாலிட்டி தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ நார்மாலிட்டி யூஸ் பண்ணும்போது ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் KMnO4 கண்டுபிடிப்போம், ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஃபெரோசல்ஃபேட் கண்டுபிடிப்போம், ஒரு ஃபெரோசமோனியம் சல்ஃபேட் கண்டுபிடிப்போம். இந்த கேஸில் மொலாரிட்டி யூஸ் பண்ணுவோம். மொலாரிட்டி இஸ் மோர் ப்ரிஃபர்ட் அண்ட் காமன்லி யூஸ்ட். ஸோ மொலாரிட்டி யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து நம்பர் ஸ்டாய்க்கியோமெட்ரிக் ரேஷியோ, அதாவது எத்தனை குவான்டிட்டி ஆஃப் ஆர் எத்தனை மோல்ஸ் ஆஃப் ரியேஜன்ட் இஸ் ரிக்வயர்ட் டு பேலன்ஸ் த கெமிக்கல் ஈக்குவேஷன், அதுதான் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனை நம்ம பார்க்கும்போது 5 times அயன் தேவைப்படுது 1 time KMnO4-க்கு. அதாவது N ஆர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் FeCl2 வந்து 5, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KMnO4 வந்து 1.
So, in the N1 or N2 on the number of moles of the two reactants, that is oxidant and reductant. In the particular problem, le, na vandu V1, M1 vandu KMnO4 eduthukitten. Yena KMnO4 oda volume kuduthirukku, KMnO4 oda molarity kuduthirukku. So, adhanala V1, M1, KMnO4 eduthukitten. இப்ப N number of moles of KMnO4 in the reactions ல எவ்வளவு இருக்கு? 1 தான் இருக்கு. சோ இங்க 1 வரும். அதே சமயத்துல V2 of FeCl2, அதாவது எவ்வளவு வால்யூம் நம்ம எடுத்திருக்கோம் FeCl2 ல 25 ml எடுத்திருக்கோம். சோ V2 நமக்கு தெரியும், ஆனா FeCl2 ஓட மொலாரிட்டி நமக்கு தெரியாது. ஆனா இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன்ல எத்தனை மோல்ஸ் ஆஃப், அதாவது ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் FeCl2 ரியாக்டட் இன் திஸ் ரியாக்ஷன் என்னன்னு நமக்கு தெரியும், அது வந்து 5. ஸோ இங்கே N2 வந்து 5 இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும்னா, வால்யூம் ஆஃப் KMnO4, மொலாரிட்டி ஆஃப் KMnO4 டிவைடட் பை த ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோ, இந்த கேஸில் 1. அதே மாதிரி வால்யூம் ஆஃப் FeCl2 மொலாரிட்டி நமக்கு தெரியாது, நம்ம அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது ஸ்டாய்க்கியோமெட்ரிக் ரேஷியோ. இப்போ நம்ம நார்மாலிட்டி யூஸ் பண்ணோம்னா இந்த ஸ்டாய்க்கியோமெட்ரிக் ரேஷியோவை N/N போட்டு அப்புறம் அது பொறுத்து நம்மளோட கால்குலேஷன் மாறும். ஸோ இங்கே நம்ம இந்த ஃபார்மேட்டில் நம்ம கால்குலேஷன் போடுறது என்றைக்குமே நமக்கு சேஃப். அதாவது நமக்கு ஈக்குவலன்ட் வெயிட் தெரியலனா கூட நம்ம ஈக்குவலன்ஸ் பேலன்ஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சரை. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமில் நம்ம பார்த்தோன்னா மொலாரிட்டி வந்து 0.075. ஸோ சிம்பிளிஃபை பண்ணி இந்த டீட்டெயிலெலாம் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு மொலாரிட்டி ஆஃப் திஸ் சாம்பிள், அதாவது FeCl2 அயன் சாம்பிள், 2+ அயன் சாம்பிளோட மொலாரிட்டி தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு கேட்டு இருக்கிறது என்ன, அமௌண்ட் ஆஃப் அயன் ப்ரெசன்ட் இந்த சாம்பிள், பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அமௌண்ட் எவ்வளோனா கண்டுபிடிச்சிக்கணும், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் மோல்ஸும் கேட்டிருக்காங்க. நம்ம எப்போதுமே நம்மளோட வால்யூமெட்ரிக் அனாலிசிஸில் அமௌண்ட் கண்டுபிடிப்போம், அதே ஃபார்மேட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சது வந்து என்னென்னா, மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு கிவன் வெயிட் இன் லிட்டர் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட். இதுதான் நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா. நம்ம எப்போதுமே நமக்கு மொலாரிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா. ஸோ அதே ஃபார்முலாவை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு மாலிகுலர் வெயிட் ஆஃப் அயன் நீங்கள் கொடுத்துருக்காங்க, மாலிகுலர் மாஸ் ஆஃப் அயன் வந்து 56 g/mol கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை பொறுத்து நம்மளோட அமௌண்ட் ஆஃப் அயன் 250 ml தானே நம்ம மேக்கப் பண்ணியிருக்கோம். ஸோ 250 ml அயனோட குவான்டிட்டி எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கால்குலேஷனில் நமக்கு தெரியும் மாலிகுலர் வெயிட் இன்டு மொலாரிட்டி சொல்லும்போது அது வந்து 1 லிட்டரில் தான் குறிக்குது. ஸோ ஆனால் நமக்கு வந்து 250 ml வேணுன்றதுனால நம்ம இந்த ஃபார்முலாவை இன்டு 250 / 1000 சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். ஏன்னா மொலாரிட்டி எப்போதுமே லிட்டரில் தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 1.05 g. ஸோ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனில் நம்ம டைட்ரேஷன் வழியாக நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னா, அயனோட கண்டென்ட் இந்த 250 ml நம்ம மேக்கப் பண்ண 250 ml 1.05 g அயன் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ இதை கண்டுபிடிச்ச பிறகு இந்த ரெண்டு வேல்யூஸும், அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயன் 2+ பர்சன்டேஜ் ஆஃப் அயன் கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ அதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால் என்ன, அகேன் இதே தான் மொலாரிட்டிக்கு நம்ம வந்து கிவன் வெயிட் இன் 1 லிட்டராக இருந்தால் அது மொலாரிட்டி ஆகிடும். அதே கிவன் வெயிட் பை மாலிகுலர் வெயிட்ன்னு சொன்னால் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னு ஆகிடும். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற வெயிட் என்ன, 1.05. இந்த வெயிட் எடுக்கக்கூடாது, ஒரிஜினல் வெயிட் எடுக்கக்கூடாது. நம்மளை கேட்டிருக்கிறது என்ன, எவ்வளோ இந்த 1.05 எத்தனை மோல்ஸ் ஆஃப் அயன்ன்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால 1.05 தான் நம்மளோட கிவன் வெயிட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட். ஸோ ஆன்சர் வந்து 1.875 × 10⁻².
இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயன் பிரசன்ட் இன் த கிவன் சாம்பிள். இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, y பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் அயன். ஸோ அதே தான், இப்போ 5.6 கிராம்ஸில் 1.05 கிராம்ஸ் அயன் இருக்குன்னா 100 கிராமில் எவ்வளோ அயன் இருக்கும், அதுதான் ஈல்டு. ஸோ அந்த ஃபார்முலா வந்து இங்கே போட்டிருக்கேன் சிம்பிளாக. ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற அமௌண்ட் டிவைடட் பை தி சாம்பிள் வெயிட் இன்டூ 100. ஸோ 5.6 கிராமில் 1.05 இருந்ததுன்னா 100 கிராம்ஸில் எவ்வளோ இருக்கும்ன்றது தான் பர்சன்டேஜ் ஈல்டு. ஸோ அதோட ஆன்சர் வந்து 18.75%. ஸோ வெரி சிம்பிளாக நம்ம எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்றது பார்த்தோம். ஸோ சம்மரியில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம குவெஸ்டனை பார்க்கணும், குவெஸ்டனில் இருக்கிற கிவன் டேட்டா பார்க்கணும், இந்த கிவன் டேட்டா வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அப்புறம் இது ஒரு ரெடாக்ஸ் டைட்ரேஷனாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதோட ஸ்டாய்க்கியோமெட்ரிக் ரேஷியோ என்னன்னு பார்த்துடணும். ஸ்டாய்க்கியோமெட்ரிக் ரேஷியோவை யூஸ் பண்ணி நம்மளோட லா ஆஃப் கெமிக்கல் ஈக்குவலன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மொலாரிட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். மொலாரிட்டி கண்டுபிடிச்ச பிறகு நம்ம அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அமௌண்ட் கண்டுபிடிச்சா பர்சன்டேஜ் ஈல்டும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதே ஒரே சிங்கிள் இன்னும் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா இந்த ஃபார்முலாஸை ஒரே ஸ்டெப்பிலேயே ஆட் பண்ணி நீங்கள் முடிச்சுக்கலாம். அதாவது எப்படின்னா இப்போ இங்கே அமௌண்ட் ஆஃப் அயன் இன் 250 ml ஓட ஃபார்முலா பாருங்கள், மொலாரிட்டி இன்ட்டு மாலிகுலர் வெயிட் இன்ட்டு 250 ml பை 1000. ஸோ மொலாரிட்டி என்ன, மொலாரிட்டி வந்து 12.5 இன்ட்டு 0.35 இன்ட்டு 5/20. இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி டைரெக்டாகவே கூட பண்ணலாம். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணாலும் டைம் வேஸ்ட் ஆகாது, அழகாக நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம். தப்பு இல்லாமல் ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் குவெஸ்சனில் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் வந்து எக்ஸ் இஸ் 1.875 × 10⁻², ஒய் வந்து 1.875%. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ, அண்ட் ஐ ரெக்வெஸ்ட் யூ டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். தேங்க்யூ.